ஜயா டிவி நேயர்களுக்கு கண்ணும் கருத்தும் ப்ரோக்ராம் சக்கர நேத்ராவின் சார்பில் எனது காலை வணக்கங்கள். நான் பேசப்போவது குழந்தைகள் கண் மருத்துவத்தை பற்றி சிறிது பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குழந்தை குறைப்பிரசவமாக பிறந்தாலோ நமக்கு முக்கியமாக செக் பண்ண வேண்டியது ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி. இது வந்து ஒரு 8 மாத குழந்தையாகவோ இல்லாட்டினா 1500 கிராமுக்கு கம்மியாக பிறந்தாலோ அது ரெட்டினாவில் இந்த ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி என்ற அபூர்வ இது 5 ஸ்டேஜில் இருக்கிறது. முதல் ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளால் முதல்ல கண்டுபிடிச்சோன்னா அதை நம்ம அதை வைத்தியம் பண்ண முடியும். ஸோ முதல்ல ஒரு கண் டாக்டர் ஸ்பெஷலைஸ்டு பீடியாட்ரிக் ஆஃப்தல்மாலஜிஸ்ட்டு கண் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்மளுக்கு நம்ம பார்க்க வேண்டியது அந்த புறையன்னு சொல்லுவாங்க. அந்த புறை வந்து இப்போ வயதானவங்களுக்கு மாத்திரம் அஃபெக்ட் பண்ணுறதில்லை, குழந்தைங்களுக்கும் வரலாம். அது குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா அதை கஞ்சனிட்டல் கேட்ராக்ட் என்று சொல்லுவோம். இதையும் முதலிலே கண்டுபிடித்தால் அறுவை சிகிச்சை பண்ணால் இந்த குழந்தையின் பார்வையை காப்பாற்ற முடியும். சங்கர நேத்ராலயாவில் இந்த பீடியாட்ரிக் ஆஃப்தல்மாலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு வருடத்துக்கு ஒரு 24,000 குழந்தைகளை செக் பண்ணுகிறார்கள். இந்த டிபார்ட்மெண்ட்டில் 6 ஃபுல் டைம் கன்சல்டன்ஸ் இருக்கிறார்கள். இவர்கள் கஞ்சனிட்டல் கேட்ராக்ட், கஞ்சனிட்டல் குளோக்கோமா, கஞ்சனிட்டல் கார்னியல் ஒபாசிட்டிஸ், கஞ்சனிட்டல் டேக்ரியோசிஸ்டைட்டிஸ் அண்டு ரெட்டினா ப்ராப்ளம் அண்டு ரேர்லி புத்துநோய் ரெட்டினாவை எஃபெக்ட் பண்ணுற ரெட்டினோபிளாஸ்டமா, இத்தனை வகையான ப்ராப்ளம்களை இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுறது ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் என்று சொல்கிறது, அதாவது கண் பார்வை கோளாறு, கிட்ட பார்வை, எட்ட பார்வை இல்லாட்டினா இந்த அஸ்டிக்மேட்டிசம். இது மூணுமே ஒரு கிட்டத்தட்ட 8% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு இருக்கும். அதனால் இப்போ எப்படி நம்ம வயதானவர்கள் மாஸ்டர் செக்கப் பண்ணுகிறார்களோ அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கும் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணி முதல்லேருந்தே முதல் வருஷத்துலேருந்தே கண்ணை செக் பண்ணுறது, அதுவும் இந்த பீடியாட்ரிக் ஆஃப்தல்மாலஜிஸ்ட் அதாவது கண் சிகிச்சை நிபுணர்லே குழந்தைங்களுக்குன்னு வர நிபுணர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் காமிக்கிறது நல்லது. இந்த இதில் ரொம்ப முக்கியமாக குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுறது க்ராஸ் டைஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஒன்றை கண், அதுனா மாறுக்கண். இந்த மாறுக்கண்ணில் நிறைய வெரைட்டி இருக்குது. உள்நோக்கி செல்லுதலை ஈசோட்ரோப்பியான்னு சொல்லுவோம், வெளிநோக்கி செல்றதை எக்ஸோட்ரோப்பியான்னு சொல்லுவோம். சில டைம் மேலே கீழே இருக்கும். இந்த குழந்தைங்கள்லாம் யூஸ்வலாக அந்த ஒன்றை கண்ணு நல்லா தெரியும், பார்க்கறதுக்கே தெரியும். அது இல்லாமல் சில டைப் ஆஃப் ஒன்றை கண்ணில் வந்து கழுத்தை இப்படி சித்திரி திருப்பி வச்சுட்டு வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி சந்தேகப்பட்டால் இவங்களும் இந்த பீடியாட்ரிக் ஆஃப்தமாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வரணும். இந்த டிபார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 8% இருக்கிறதுனால இந்த 24,000 பேஷண்ட்லேயே 8%ன்றது மிக கணிசமான தொகை. நமது இந்தியாவின் பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ பேர் இன்னும் அவேர்னஸ் இல்லாமல் பெற்றோர்களும் நம்ம ஆசிரியர்களும் இந்த அவேர்னஸை பற்றி தெரிஞ்சு அவங்களே செக் பண்ணி டாக்டர்கிட்ட, அதாவது ஒரு குழந்தை கரும்பலகை கிட்ட போகுதுன்னு சொன்னாக்கா சந்தேகப்பட்டு ஆசிரியரே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி இது பண்ணலாம். இல்லாட்டினா ஸ்கூல் ஸ்க்ரீனிங் பை தி பீடியாட்ரிக் ஆஃப்தல்மாலஜிஸ்ட் அந்த டீம் செக் பண்ணாக்க நிறைய கேஸ் பிக்கப் பண்ண முடியும். இது வந்து இந்த கோளாறு நம்ம அப்போ கரெக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா சின்ன வயதில் இவர்கள் வந்து இந்த லேசி ஐ அதாவது சோம்பல் கண் என்று சொல்வார்கள், அந்த சோம்பல் கண்ணுக்கு போயிடுச்சுனாக்கா 6 வயசுக்கு மேலே அது திருப்பி பெறது ரொம்ப கஷ்டம். இந்த சோம்பல் கண் வந்ததுன்னா நல்ல கண்ணை இந்த பேச்சிங் என்று சொல்லி மூடி அந்த சோம்பேறி கண்ணையை உபயோகப்படுத்துறதுக்கு முயற்சிப்பார்கள். அது இல்லாமல் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, சைனாப்டோஃபோர் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அது ஆன்டி சப்ரஷன் எக்ஸசைஸ்ன்னு கொடுப்பார்கள். இல்லாட்டினா இப்போ இது கம்ப்யூட்டர் மூலமாக விஷன் தெரப்பி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் சிடி இருக்கிறது, அந்த சிடி மூலம் அந்த கண்ணை ஆக்டிவேட் பண்ணி அவங்கள நார்மலுக்கு கொண்டு வரலாம். இது இல்லாமல் இந்த மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு சிலிண்ட்ரிக்கல் பவர் முன்னாடி சொன்னேன், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இப்போது சொன்னது அது 300. இன்னும் நிறைய குழந்தைங்கள் கண் குறைபாடுகள் நிறைய இருக்கின்றன. இதை பற்றி நாம் நாளை சந்திப்போம்.